பெருமக்களுக்கு இனிய பக்தி வணக்கங்கள் மகாலய அமாவாசையை முன்னிட்டு அருள்மிகு கரபாண்டீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு மூலிகை நன்னீராட்டு பெருந்திருவிழாவும் சிவ வழிபாட்டின் அவசியமும் அனைத்து துன்பங்களையும் பாவங்களையும் தீர்க்கக்கூடிய நம் முன்னோர்களின் வாழ்த்துக்கள் பெறக்கூடிய மகாலய அமாவாசையை முன்னிட்டு வருகின்ற அக்டோபர் மாதம் பதினாலாம் திகதி சனிக்கிழமை அன்று மிக பழமையான சிவனார் ஆலயமான அருள்மிகு அம்மன் உடனுரை அருள்மிகு கரபாண்டீஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் சிவவேள்வி பசுக்கள் வழிபாடு கோபூசை வாத்திய இசையுடன் அம்மையப்பர் திருமேனியோடு திருவீதியுலா மற்றும் நூற்றி எட்டு பொடிகளால் அவிடேக நன்னீராட்டு பெருந்திருவிழா சின்னஞ்சிருப்பெண் குழந்தைகளுக்கு பாத பூசை என மிகவும் சிறப்பு உள்ளது இப்பெருந்திருவிழா அனைத்து அடியார்களும் கலந்து கொண்டு சிவத்தொண்டு செய்து சிவனாரின் திருவருள் பெருக மதுரையில் இருந்து தொண்டி செல்லும் சாலையில் சிவகங்கை காளையார் கோவில் திருவாடானை சென்று அங்கிருந்து ஆவுடியார் கோவில் செல்லும் சாலையில் ஓரியூர் திருப்புனவாசல் இடையே அமைந்துள்ள சாலையில் நிறைவாக பரையத்தூர் சிவனார் ஆலயம் காணலாம் ஆலவாயர் அர்ப்பணி மன்றத்தின் ஆண்டுக்கொரு முறை நடைபெறும் பெருவிழாவாக இவ்விழா அமைகின்றது அடியார்களே வாரீர் பழமையான சிவாலயங்களை தேடிச் சென்று வழிபடுவோம் சிவபெருமானின் திருவருள் பருவோம் சிவ வழிபாட்டின் அவசியம் சித்தர்களும் நாயன்மார்களும் ஞானிகளும் யோகிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் மகான்களும் அருளாளர்களும் சுதந்திர போராட்ட வீரர்களும் வழிபட்டு வழிபாடு செய்தது சிவ வழிபாடு மட்டுமே சிவமே தவம் தவமே சிவம் தவமே சிவம் எம் தமிழ் தமிழினம் என்பது புகழ் பெருமைக்கானது அல்ல ஆதித்தமிழர்கள் இயற்கையை வழிபட்டனர் பின் சிந்தித்து வாழ்வியலுக்கு ஏற்ற இயற்கையை வழிபாட்டிற்கு கொண்டு வந்து குலதெய்வ வழிபாட்டு முறையை உருவாக்கி அதன் பின் குலதெய்வ வழிபாட்டின் தலைவனான ஆதியும் மந்தமும் இல்லாத சோதி ரூபனாக விளங்கும் சிவபெருமானை வழிபட ஆரம்பித்தனர் அந்த முறையை குலதெய்வ வழிபாட்டை மகா சிவராத்திரி என்று தொடங்கினர் ஆதி காலம் தொட்டே தமிழென்றால் சிவம் சிவம் என்றால் தமிழ் இன்றளவும் போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என போற்றி பாடுகின்றோம் திருக்குறளில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று கூறுகின்றார் திருவள்ளுவர் ஆதி என்ற சொல் ஆதி காலம் தொட்டே வேறு எந்த சமயத்திலும் வேறு எந்த கடவுளுக்கும் சொல் காலங்காலமாக ஆதி என்பது ஆதிசிவன் சிவன் என்றே வார்த்தையை பயன்படுத்துவர் சங்க காலந்தொட்டே தமிழன் புறப்பிலிருந்து இறப்புவரே என்னென்ன தேவையோ அனைத்தையும் அக் அக்காலத்திலே கற்று உணர்ந்துள்ளான் யாதுமூரே யாவரும் யாவரும் என்ற தன் தமிழ் வாழ்வியலை உலகம் முழுக்க பிறப்பினான் ஆதி தமிழர்கள் உலகம் முழுவதும் பரவி விரவி கிடந்தனர் இன்றும் இருக்கின்றனர் இன்னும் இருக்கின்றனர் ஏனென்றால் திரை கடல் திரவியம் தேடு என்பதற்கனங்க உலகம் முழுக்க நம் தமிழர் வாழ்வியல் மெய்யியல் கற்றுக் கொடுக்க கடல் கடந்து சென்றனர் தமிழர்கள் சிவத்தை தன் மேலாக நினைத்து யாரேனும் வாழ்வியல் ஒடுக்கம் ஜீவசமாதியாக ஆக விரும்பினாலும் அங்கேயும் சிவலிங்க திருமேனியை மட்டுமே பதித்தனர் உலகில் எங்கு தோன்றினாலும் அகழ்வாராய்ச்சியில் சிவலிங்க திருமேனியே திருமேனியே தமிழர்களின் அடையாளம் அருளாளர் அம்பிரான் மணிவாசக பெருமான் வழிபாடும் சிவலிங்க திருமேனியே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐந்து நிலத்தில் வசித்து ஐந்து ஆற்றலை பயன்படுத்தி பசு காளை ஆடு நாய் இருக்க அஞ்சலப்பட்டி என்னும் ஐந்து உணவை உட்கொண்டு இருக்க மந்திரமாக சிவாய நம நமசிவாய மந்திரத்தை வாழ்வியலாக கொண்டு வாழ்ந்தனர் சபை பொன்னம்பல சபை வெள்ளியம்பல சபை தாமிர சபை சித்திர சபை என ஐந்து சபைகளை உருவாக்கி வழிபட்டனர் நீர் நிலம் காற்று வானம் தீ என ஐந்து ஆற்றலையும் ஆலயமாக உருவாக்கி வாழ்ந்தனர் பேச்சு மூச்சும் சிவமாக அனைத்து துயரும் விலக சிவ வழிபாடு பின்பற்றுவோம் உயிரும் உடலும் தமிழ் உயிரோடு கலந்த மொழி தமிழ் அந்த தமிழுக்கே உயிராக உள்ளது சிவம் சிவமே தமிழ் தமிழே சிவம் சைவம் போற்றி தமிழ் வளர்ப்போம் மற்றோருக்கு மகிழ்வை கொடுத்து மகிழ்வித்து நாமும் மகிழ்வோம் தமிழ் எங்கள் மொழி சைவம் எங்கள் வழி வாழ்வோம் வாழ்விப்போம் தமிழும் சைவ சமயமும் சைவ நெறியும் சைவ சித்தாந்தமும் தழைத்தோங்க சிவ வழிபாடு பின்பற்றுவோம் சிவாலயம் செல்வோம் சிவனருள் பெறுவோம் அனுபவப்பட்ட பின்பே அனைத்தும் விளங்கும் அவனருளாலே என்று பழமையான சிவாலயங்களை தேடிச் சென்று வழிபட்டு பேணி பாதுகாப்போம் நமது முன்னோர்களாகிய ஆதித்தமிழர்கள் அறத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மிகவும் சிறப்பாக வழிநடத்தி வாழ்ந்து வந்துள்ளார்கள் ஆதலால் தான் இன்றளவும் ஆதி தமிழன் ஆதித்தமிழனுடைய சிவலிங்க திருமேனி நாகரிகம் உலகெங்கும் பரவி விரவி கிடைக்கின்றது என்பிற்கின சொருமானி உம் திருவருளால் உம் பேரருளோடு ஈசனடி பின்பற்றி தமிழன் என்றால் தமிழில் பேசுவது மட்டுமல்ல தமிழருடைய விழாக்களை கொண்டாடுபவன் மட்டுமே தமிழன் இன்றைய இளைய தலைமுறைகள் அவற்றை பின்பற்றி காப்பதே தலையாய கடமையாகும் நமது தமிழ் நமது சைவம் நமது தமிழ் நமது சைவம் சிவ ஆலயங்கள் சிதிலமடைந்து கொண்டிருக்கின்றன நாமும் நமக்கு கண்ணிருந்தும் கண்டு கொள்ளாமல் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் ஆலயம் பாதுகாப்பு என்பது நமது அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்லக்கூடிய கலாச்சாரங்கள் நமது கலாச்சாரத்தை நாமே அழித்தல் தகுமோ அழித்தல் தகுமா ஒரு சைவ ஆலயம் சிதிலமடைந்து அழிதல் ஒரு தலைமுறையை அழிவதற்கு சமமாகும் புரிந்து கொள்வோம் அடுத்த தலைமுறையை பாதுகாப்போம் நமது தமிழர் கலாசாரம் நமது தமிழ் கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியத்தை மீட்டெடுப்போம் அடுத்தவரைக்குறை கூறி பயனில்லை நாம் முதலில் நெற்றியில் திருநீறு அணிந்து கழுத்தில் ஒரு திராக்கம் அணிந்து நாவிலே சிவ மந்திரம் கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வாழ்வோம் வாழ வழிகாட்டிடுவோம் வழிபாடே இல்லாமல் இருக்கும் சிவ ஆலயங்களில் அபிடேக வழிபாடு செய்வது பல மடங்கு பயணித்தரும் வழிபாடு செய்ய அடியார்களே வாரீர் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்ட வெட்கும் இறைவா போற்றி மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் இந்த நோக்கி வாருங்கள் ஒரு சிறப்பான ஒரு தளம் இந்த செடிகள்லாம் ஆலவாயர் அர்ப்பணி மன்றம் பல ஆண்டுகளாக இந்த ஆலயத்தில் நட்டு உருவாக்கி கொடுத்தது மட்டும்தான் ஆலவாயர் அர்ப்பணி மன்றத்தோட பணி இந்த ஊர் பொது பொதுமக்கள் ஒவ்வொரு செடிகளாக மரங்களாக மாற்றிய அந்த பெருமை வந்து இந்த ஊர் பொதுமக்களுக்கு தான் சாரும் இந்த பறையத்தூர் பொதுமக்களுக்கு மட்டும்தான் சாரும் அவர்களுடைய உழைப்பால் இந்த எவ்வளோ பெரிய இந்த இடம் வந்து சோலைவனமாக மாறிவிட்டது ஒரு காலத்தில் மிகவும் நீர்நிலைகள் இல்லாமல் இருந்தது இந்த மக்களுடைய பெரிய முயற்சியால் இவ்வளவு பெரிய மரக்கன்றுகள் உருவாகி இந்த இடமே சோலைவனமாக மாறிவிட்டது அடியாருடைய திருப்பார்வைக்கு சுவாமியை நோக்கி போவோம் சதுரகிரி மலையில் உள்ளது போல் ரொம்ப அற்புதமான ஒரு இடம் ஐயா காரபயந்தீஸ்வருடைய ஆலயம் புதிய ஆலயங்களை உருவாக்குவதை காட்டிலும் பழம் பெருமை வாய்ந்த ஆலயங்களை நம் முன்னோர்கள் எதிர்கால சந்ததிக்காக உருவாக்கப்பட்ட இந்த ஆலயத்தை நோக்கி வாரியில் வாரி என்று அழைக்கிறோம் கருணாகடாஸ்ரீ அம்மன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கடக திரளே போற்றி கல்யமலையானே போற்றி போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி குடலங்கு உரிமணியே போற்றி போற்றி ஆலவாயர் அருப்பணி மன்றத்தின் மற்றொரு நிகழ்வாக எதிவரும் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு வந்து ஏறக்குறைய மகாலய அமாவாசையான சிறப்பான ஒரு நன்னாளில் சிறப்பானதோர் ஒரு ஆலய நிர்வாகமும் ஆலய மக்களும் அடியார் மக்களும் ஒருங்கிணைஞ்சு ஆலவாய அர்ப்பணிமன்றத்தோடு சிறப்பான ஒரு நிகழ்வு நடைபெறவிருக்கின்றது அது எந்த ஊர் என்றால் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் நடுநாயகமாக அமையப்பட்டுள்ள திருப்பனவாசல் அருகே அமைந்துள்ள பறையத்தூர் என்ற கிராமத்தில் அமர்ந்து அருள்வாளிக்கும் அருமிகு கருணா கடாசி அம்மன் அருமிகு கரபாண்டியுடைய ஆலயத்தில் அடியார்கள் சூழ சிறப்பானதோர் நிகழ்வு நடைபெறுகிறது காலையில் சிவவேள்வி நூற்றி எட்டு மூலிகை பொடிகளால் அபிநேகப் பெருவிழா மற்றும் கோபூஜை அதுபோக சின்னஞ்சிறு பொன் குழந்தைகளுக்கு பாத பூஜை சுமங்கலி பூஜை அம்மையப்பிற்கு திருக்கல்யாணத்துடன் திருவிதி விழா இன்னும் பல பல நடைபெறுகிறது அடியார்களே வாருங்கள் என்று வாருங்கள் என்று அழைக்கிறோம் இதோ அந்த ஆலயத்தின் உட்பகுதியில்